நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சூப்பராக எக்ஸாம் எழுதிங்களா? ஸோ நாங்கள் வந்து நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆஃபர் எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த கொஷின் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதாவது பல வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் ஃபேக்கான கொஷின் பேப்பர் போட்டிருந்தாங்க. அதை நிறைய பேர் நம்பி இன்றைக்கி எக்ஸாம் எழுதணும் போனாங்க. கண்டிப்பாக அதில் வந்து கொஷின் வரலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபேக்கான கொஷின் பேப்பரை நம்பாதீங்க. ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக ஹை மார்க்ஸ் எடுத்துடலாம். இன்றைக்கி நடந்த இந்த கொஷின் வந்து ரொம்பவே ஈஸி தான், பட் எல்லாருமே அழகாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஒன் பேட் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். ஸோ டூ மார்க்லாம் ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் மீடியத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? இதில் வந்து எல்லா ஆன்சருக்கையும் சூப்பராக இப்படி ஆப்ஷனோடு எழுதணும். ஸோ பக்கத்தில் அந்த சிம்பிளோடு எழுதிக்கோங்க. ஸோ நான் ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன் பப்ளிக் எக்ஸாமில். ஸோ நீங்கள் கொஷின் நம்பர் போட்டிங்களா, அதுக்கடுத்து ஒரு மார்ஜினுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் போட்டு அதில் வந்து ஆப்ஷனை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கரெக்ட்னு தோணுதோ அதுக்கடுத்து அந்த ஆன்சர் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்ட் பியில் வந்து 21வது கொஷின் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இதை வந்து கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து இது என்கிட்ட எப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு லைன் தான், அதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து கொஷின் தான் ரொம்பவே பெருசாக இருக்குமா இருக்கும், ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஆன்சர் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து நான் இந்த ஆன்சருக்கே பற்றி நான் இப்போ ரிப்ளை பண்ண போகிறதும் இல்லை, நான் வந்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்த போகிறதும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து எல்லாமே 100 மார்க் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே நிறைய பேர் வந்து கொஞ்சம் சொதப்பியிருப்பீங்க, எல்லாமே டஃப்பாக தான் இருக்குது. தமிழ் மீடியம் வந்து ஓரளவு கொஞ்சம் டஃப்னு சொன்னீங்க, இங்கிலீஷ் மீடியம் எப்படின்னு தெரில, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு நான் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டடாக நிறைய நியூஸ் சொல்ல போகிறேன். அதாவது இனிமேல் வந்து நான் ஸ்டடி மெட்டரியல் நான் நம்ம சேனல் போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இம்பார்ட்டன்ட் கொஷின், இனிமேல் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸ் தான் போட போகிறேன். அதாவது ஹாஃப்லி இந்த ஹாலிடேயில் வந்து நம்ம நிறைய டிப்ஸ் பார்த்துடலாம், ஓகேங்களா? அதாவது உங்களை ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் கண்டிப்பாக உங்களை எடுக்க வைப்பேன். அதுக்கு நான் 100% நான் சொல்லுவேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி. அதுக்கடுத்து வந்து நான் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னோட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ நம்பிக்கை வச்சா எல்லாமே எடுக்கலாம். அதாவது இந்த ஆன்சருக்கு நான் பின்னாடி ஒன்று சொல்கிறேன், இந்த ஆஃப்லி எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி நிறைய ஃபுல் பர்சன்டேஜ் வந்து புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். ஸோ வந்து 20%ல தான் இன்டீரியரை கேட்டிருக்காங்க, கிரியேட்டிவ் கொஷினாக தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்து எந்த பயப்படும் படம்னா, அதாவது நேற்று நான் ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் ஒரு பேட்டர்னும் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? யாருமே நல்லா எழுதலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமில் இதை விட ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னோட சேர்ந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து மார்க் அனலைசிஸ் பற்றி பார்த்துக்கலாம். அதாவது வித்தவுட் சாய்ஸ், அதாவது பார்ட் ஒனில் வந்து கொஷின் 1 மார்க் கொஷின் கேட்டிருந்தாங்க, அதில் 20 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து புக் பேக் கொஷின் வந்து 16 கொஷின் வந்து புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க, 4 கொஷின் வந்து இன்டெரக்ட் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு 20 மார்க்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்ட் டூவில் வந்து 2 மார்க் கொஷின் கேட்டிருந்தாங்க, அதில் வந்து புக் பேக் கொஷின் வந்து 7 கொஷினும் இன்டெரக்ட் கொஷின் வந்து 3 கொஷினும் கேட்டிருந்தாங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 20 மார்க்ஸ் தான். அதுக்கடுத்து வந்து பார்ட் த்ரீயில் வந்து 3 மார்க் கொஷின் கேட்டிருந்தாங்க, டோட்டல் கொஷின் வந்து ஒரு 10 கொஷின் கேட்டிருந்தாங்க பார்ட் த்ரீயில் வந்து. அதில் வந்து புக் பேக்லேருந்து எத்தனை கொஷின் வந்துன்னா 7 கொஷின் புக் பேக்லேருந்து வந்திருக்கு, இன்டெரக்ட் கொஷின் வந்து 3 கொஷின், அது டோட்டல் வந்து 30. அதுக்கு அடுத்த பார்த்தோன்னா பார்ட் ஃபோரில் வந்து 5 மார்க் கொஷின், அதில் வந்து டோட்டல் கொஷின் வந்து ஒரு 14 கொஷின் கேட்டிருந்தாங்க, புக் பேக் கொஷின் வந்து ஒரு 11 கொஷின் கேட்டிருந்தாங்க, இன்டெரக்ட் கொஷின் வந்து 3 கொஷின், மொத்தம் 70 மார்க்ஸ். இதில் வந்து புக் பேக் கொஷின் வந்து ஒரு 160, அதாவது 160 வந்திருந்து, இன்டெரக்ட் கொஷின் வந்து 34. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 140. ஸோ நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணது 100% தான். இதில் வந்து புக் பேக் கொஷின் வந்து 76% கேட்டிருக்காங்க, இன்டீரியர் கொஷின் வந்து 24. ஸோ அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, புக் பேக்கில் இருந்து நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. புக் பேக்னா வேறு எதுவும் இல்லை, எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள், ஓகேங்களா? அதுக்கடுத்த இன்டெரக்ட் கொஷின் வந்து க்ரியேட்டிவ் கொஷின், ஓனாக கேட்ட கொஷின். அதாவது எக்ஸாம்பிள் எக்ஸசைஸை பேஸ்ட் பண்ணி, அதாவது ஃபார்முலா பேஸ்ட் பண்ணி ஓனாக கேட்ட கொஷின் தான் இன்டெரக்ட் கொஷின். ஸோ அதனால் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் வந்து புக் பேக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது வேறு எதுவுமே இல்லை, அவுட் ஆஃப் கொஷின் எதுவுமே வராது, ஓகேங்களா? அதனால் புக் பேக்கை கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னா இன்டெரியராக பாருங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்
நம்ம சேனலை வந்து கீழே இந்த வீடியோவுக்கு தேங்க்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுறது பதிலாக நீங்கள் வந்து ஸ்ரீகிருஷ்ண அகாடமிக்கு நீங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தான் நான் கேட்ட உடனே வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீகிருஷ்ண அகாடமிக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.